வாதம் பண்ணிக்கிறது. நன்றி. இன்று தமிழ் போ கூட்டணியின் அரசியல் கூட்டம் இங்கே கொழும்பில் நடைபெற்று விரிவாக தெளிவாக இன்று நாடு எதிர்கொள்ளக்கூடிய பாராளுமன்ற திட்டம் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து சில முடிவுகளுக்கு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று எங்களது நிகழ்ச்சி நிரலிலே தமிழ் கூட்டணி அகிலங்கி ரீதியாக தமிழ் கட்சிகளின் கூட்டோடு இடம்பெற வேண்டுமா, அல்லது தமிழ் முஸ்லீம் கட்சிகள் இணைந்த கூட்டில் இடம்பெற வேண்டுமா, தமிழ் கூட்டணி தனித்து போட்டியிட வேண்டுமா, அல்லது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சியாக செயல்பட வேண்டுமா என்ற தொடர்பாக நாங்கள் விரிவாக ஆராய்ந்தோம். தமிழ் கட்சிகள் தமிழ் முஸ்லீம் கட்சிகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அத்தகைய சகோதர கட்சிகளிடமிருந்து தெளிவான முறையிலே முன்மொழிவுகள் வராத காரணத்தினாலே, எங்களது கால அவகாசம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே அவற்றை நாங்கள் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் வைத்துக்கொண்டு தேர்தல் அடிப்படையில் நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே போட்டியிடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இது மகிழ்ச்சியோடு எங்கள் மக்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மேல் மாகாணத்திலிருந்து ஆரம்பித்து சபரக மாகாணம் ஊடாக மத்திய மாகாணம் வந்து அதையும் தாண்டி அங்கே கோவா மாகாணம் வரை எங்களது மக்கள் தமிழ் போக்கூட்டணியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களது வேட்பாளர் சைபிரமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அந்த வாக்களிப்புக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஒட்டுமொத்தமாக தமிழ் போக்கூட்டணி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று புது ஜனாதிபதி பதவியேற்றிருக்கின்றார், அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றது, அவர்களை எங்களது மனப்பூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே எந்த அரசாங்கம் ஆட்சியில் வந்தாலும் கூட இளைஞர்கள் மிகவும் பின்தங்கிய மக்களாகிய மலைய மக்கள், ஏனைய சிங்கள தகவல் சகோதரர்கள், ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்களை விட அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார துறையிலே பின்தங்கிய குறுகீடுகளை கொண்ட மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களது மக்கள் அபிலாஷைகளை தேசிய அரங்கிலும் சர்வதேச அரங்கிலும் எடுத்துக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் முற்போக்கான ஒரு கட்சியின் அடிப்படையிலே எங்களது மக்களின் பிரச்சனைகளை எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் எங்கள் மக்களிடம் மீண்டும் கோருகிறோம். மலையத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலே பிரதான நான்கு கட்சிகளிலே மூன்று கட்சிகள் இங்கே இருக்கின்றன. நாங்கள் ஏனைய சிறுபான்மை மக்களுக்கும் கூட கட்சிகளுக்கும் கூட முன்மாதிரியாக இருக்கின்றோம், கூட்டணியாக இருக்கின்றோம். அதேவேளை நாங்கள் முற்போக்கராக இருக்கின்றோம். மலையக வரலாற்றிலே நாங்கள் ஆட்சி செய்த பங்காளிகளாக இருந்த அந்த நான்கு வருடங்கள் தான் 2015-19 வரை தான் மிகவும் முற்போக்கான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கிறது, பொற்காலமாக இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக போராடி சண்டையிட்டு குரல் கொடுத்து வாதவாதம் செய்து தான் அத்தனை உரிமைகளையும் பெற்றிருக்கின்றோம். அது ஒரு பெற்ற உரிமைகளிலே நடைமுறை ரீதியாக பல விஷயங்களை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம், பல விஷய கருத்தியல் ரீதியாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பட எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி, எதிர்கட்சி இருந்தாலும் சரி, எங்கள் மக்களின் குரல் தெளிவான முறையில் முற்போக்காளர்களின் குரல் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் மக்களை பொறுத்தவரையிலே அலையில் நின்று போக முடியாது, அலையிலே போக முடியாது. ஏனென்றால் அலையில் செல்வது சென்று சென்று அங்கே பேசும் அளவுக்கு எங்கள் மக்கள் மத்தியிலே மக்களின் ஜனத்தொகை அதிகமாக இல்லை, குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தெளிவான முறையிலே மிக பின்தங்கிய மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய கட்சி என்ற முறையில் நாங்கள் தெளிவான முறையில் நாங்கள் எங்களது வேலைத்திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம். மலைய மக்கள் தொடர்பாக ஒரு சாசனத்தை வெளியிட்டிருக்கின்றோம். அந்த சாசனத்தை நாங்கள் ஆளுநர் அரசாங்கத்துக்கு வழங்குவோம், ஆளுநர் ஜனாதிபதிக்கு வழங்குவோம், பிரதமருக்கு வழங்குவோம். வழங்கி நாங்கள் எங்கள் நட்புறவை பயன்படுத்தி அவரிடம் எடுத்து கூறுவோம். நாங்கள் அரசாங்கத்தை அங்க வைக்கவில்லை, எதிர்கட்சி இருந்தாலும் கூட ஒரு எங்கள் அரசாங்கம் உருவாகினாலும் கூட நாங்கள் தெளிவான முறையிலே எங்கள் மக்களின் அபிலாசிகள் முன்னெடுக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று நாங்கள் வாதவிவாதம் செய்து கலந்து ஆலோசித்து அரசியல் ஜனநாயக ரீதியாக பேசி பல முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். முதல் முடிவு தான் இந்த ஐக்கியவர்கள் கூட்டணியில் நாங்கள் எங்கள் கூட்டணி போட்டியிடும். கொழும்பு மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பஹா களுத்துறை, சிவகங்கை மாகாணத்தில் ரத்னபுரி, ஏகாலை மத்திய மாகாணத்தில் கண்டி, அதுபோல் நாங்கள் மக்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய செறிவாக வாழக்கூடிய மாவட்டமான நுரலிய மாவட்டம், அது தவிர அங்கே புதலை மாவட்டம் ஆகிய மாவட்டங்களை நாங்கள் போட்டியிட்டு இருக்கின்றோம். அந்த போட்டியிடுகளை எங்கள் தமிழ் போக்கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிந்துணர்வு அடிப்படையிலே அதை நாங்கள்
முன்னெடுக்க இருக்கின்றோம். அப்படியே அதை தமிழ் பிரச தானே தேசபால் மண்டலில் சுனா அப்படி இதிலே தீன விவித யோஜனா சம்பந்த அப்படி தீர்க்கம் சகச்சக்கர சகச்ச பசுவ சகச்ச அவஸ்தாவிதி அப்படின்ட்டு தமிழ் பக்சவால் சமஸ்தே எக்கத்து வேண்டோனுகில யோஜனா வத்திபுனா ஏவாக்கி தமிழ் முஸ்லீம் பக்சவால் எக்கத்து வேண்டோனு யோஜனா வத்திபுனா யோஜனா சம்பந்த அப்படி சகச்சக்கர நமுத் அப்படி கால அவகாசம் அடுனிச்சா ஏவாக்கேம் அன்னுக்கு சகோதரர் பக்சவால் சிட்டா அப்படி சா அப்படி புலிகண்ண புழுவாங்க விதியட்ட யோஜனா எதிர்பார்த்து நெத்தினிசா அப்படி எம்தாமி இன்ன அப்படி இடிய இன்ன மே சமஞ்சன சந்தானத்துல திறன் கரண்ட் அப்படி தீர்நகரில் தீர்வாங்க பஸ்தார பலாத்தே கொழம்ப கம்பகா கழுத்தர இவாகே சபர்கம் பலாத்தே ரத்னபுர கேகல்ல மத்தியம் பலாத்தே மகனுவர இவாகே அப்பி ஜனதாவகே பதனம் மில என்ன நுரலை திருஷ்டிக்கு இவாகே ஊவா பலாத்தே மதுரை டிஸ்ட்ரிக்ட் தரம் கரண்டு அப்படி தீர்நகரில் தீனுவோம் மே சம்பந்தவ அப்பி தமிழ் சந்தானத்துறை சீன பக்சவல் அத்தர தீர் அவபோதே பத்திரம் கரகன் அப்படி வெடக்கரணுவா இவாகி அப்பி அவபோதைக்கு விஸ்மாக தேவாகி அவஸ்தாவதி சமூகஜன சமூகஜன பலவேகி சமகத் அப்படி அசங்கரணுவா இக தப்பி இதுவர்கள் தீனுவோம் இங்கே கிடைச்சி பிரச்சனையாக்னே கசே உனக்கு கசுகே மதிவரணை அவஸ்தா வைதி மக்கேப்பு பஸ்தார கரை சிட்ட சபர்க மரா மத்தியம் பலாத்த தக்குவா இவாகி டெஹாகிய ஊவ பல தக்குவா அப்பே ஜனதாவ அப்படி யோஜனை ஜனதாவ அப்பே ஜனதாவை கௌரவ தப்பே ஜனதாவை தவிர நமது அப்படி நியோஜனை ஜனதாவை அப்பே பிரச்சார கட்டத்தில் எம்வெலா அப்பே இல்லி பிள்ளையர்கன அப்பே அப்பேட்சை வரையா சஜி பிரிவாச மெத்துமாட சந்தே பாவச்சுக்கிறான் சத்ரு வேணுமா ஸ்தூதி வந்த வேணும் கதை நமது அப்ப பட்டங்கத்துக்கு கவனம் அவசரம் வேணா அப்போ ஜனதா தான் நட்டே வெட்டியா அடுத்து வீடு வச்ச கொன் வச்சு தள்ளு வச்சு உதகலாக வச்சு ஜனதாவை என்ன சார் ஜனதா வேணும் பெடிசிட்டோன்னு கௌரவ ஆண்டுகாரத்தர் பிரச்சனையாக்னே அப்பே மீனாட்டி ஜனபதி வேணும் நானே அகவதி வேணே நித்திய பாதா நித்தி உணர்த்து அப்படியே அவஸ்தா என்னே இனிசா வெடியம அடுதி விடு ஜனதாவை நிசா அப்போ ஹாண்ட ஜாதிக்கு மட்டுமே ஜாத்தியத்தை மட்டுமே அப்படி வேறு பகுதின் தோணு இக்கட இக்கத்தமாய் அப்போ பிரகசீலி விட என்ன அப்படி என்ன கமதி கருணாகரில் சகோதரனுக்கு என்ன கமதி அப்பி பிரகசீலி கண்டாம மே கதுக்குறை இன்ன பசுகாமி கண்டாமி சமங்க அப்படி கதுக்கிறாண்டுப்பா ஏ குடே தாண்டுப்பா அப்படி வேணை குடே இன்னே தேருங்கண்ணு தேருங்கண்ட வேறுனா உலக வர்றது தேருங்கண்ட பெரியாயிட வேறது அவை வேறு தினவை அப்படி பிரகசீலி கண்டாயம தேருங்கரை கண்ட அப்பி அப்பி ஸ்ரீலாங்க சமூகத்துல கந்துக்கரை தமிழ் ஜனையாவ எதுக்கரண் மலையக தமிழ் ஜனையாவ எதுக்கர கண்ட தமிழ் உற்சாகரன் வர முடியும் பிரச்சனை இந்த அப்படி கவனியாகும் ரைட் அவள் பேசுறது கடன் கிடையாது நீங்கள் உட்கார் பேசுங்க சொல்லி போங்க ரெண்டு ரெண்டு போங்க ஆ போதும்